தேர்தல் சமயத்தில் மக்களை தெரிந்து கொள்ளணும் மக்களுக்கு அறிவுறுத்தும் வண்ணம் தேர்தல் ஆணையம் ஒரு தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் முக்கியமாக தமிழகத்திலே மிகவும் குறைவான சதவிகிதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் வாக்கு பதிவாக வேண்டும் என்பதற்கான மக்கள் மத்தியிலே பலவிதமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அனைத்தும் மேற்கொண்டும் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட போதிலும் குறைவான சதவீதம்தான் வாக்குப்பதிவாகி உள்ளன முக்கியமாக சென்னை நார்த்து சென்னை சவுத் சென்னை மத்திய சென்னை பகுதிகளெல்லாம் நிறைய வாக்குகள் உள்ளன அந்த பகுதியிலே மிகவும் குறைவான சதவீதம் வாக்குப்பதிவாகி உள்ளன அதற்கு முதற் காரணம் என்றால் தொடர்ந்து விடுமுறை நாட்கள் வந்தது வெயில் அதிகமாக உள்ள காரணத்தாலும் அவரவர்கள் அந்த விடுமுறையை பயன்படுத்தி சுற்றுலா மையங்களுக்கு குடும்பத்தோடு சென்றது ஒரு காரணமாக இருக்கிறது இன்னும் பார்க்க போனால் அதிகமாக வசதி படைத்த இதுவரைக்குமே வாக்களிக்காதவர்களும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்காதவர்களும் நமது தமிழகத்தில் இருந்து வருகிறார்கள் அது சுமார் ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் மக்கள் அவ்வாறுதான் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் எதற்கு வாக்களிக்க வேண்டும் நம்ம வெயிலிருந்து கஷ்டப்பட்டு என்பது அவர்கள் எண்ணம் வாக்களிப்பது ஒரு இந்திய குடிமகனுக்கு தலையாய கடமை என்பதை அவர்கள் உணர வேண்டும் அத அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டுமென்றால் தேர்தல் ஆணையம் அதற்கான தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களிலாவது தேர்தல் சமயத்திலே இவ்வாறு வாக்குரிமையை புறக்கணிக்க நினைக்கும் வாக்காளர்கள் உணரும் வண்ணம் தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றால் இது மாதிரி தவறு செய்த வாக்காளர்களுக்கு அவர்கள் குடியிருப்பு வசதிகள் முக்கியமாக நீர் மின்சாரம் குடிநீர் மின்சாரம் இதை அதை ரத்து செய்ய வேண்டும் அவர்களுக்கு விநியோகம் பண்ணுவதை அரசு தேர்தல் ஆணையம் இணைந்து ரத்து செய்தால்தான் இனிமேலாவது அவர்கள் அதை வாக்களிப்பதின் முக்கியத்தை உணர்ந்து வாக்களிக்க முன்வருவார்கள் என்பது பெருவாரியான சராசரி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது சமூக ஆர்வகளின் கோரிக்கையாகவும் உள்ளது அதுபோன்று நமது போலீஸ் பார்வை குழுவின் கருத்தாகவும் உள்ளது இதுபோன்று வாக்களிப்பதை புறக்கணிக்கும் வாக்காளர்களுக்கு தக்க பாடம் புகட்டும் வண்ணம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இனிவரும் காலங்களிலாவது வாக்காள பெருமக்கள் தனது வாக்குரிமையை புறக்கணிக்காமல் நூறு சதவீதம் முன்வந்து வாக்களிக்க வேண்டும் அவ்வாறு வாக்களிக்க தவறியவர்கள் வாக்களிக்கும் உரிமையை புறக்கணிப்பவர்கள் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுத்து தண்ணீர் மின்சாரத்தை ரத்து செய்ய முன்வர வேண்டும் இன்னும் இடைத்தேர்தல் நமது தமிழகத்தில் கூட நடக்க இருக்கிறது அந்த சமயத்திலாவது அனைவரும் முன்வந்து நமது நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நடைபெற இருக்கின்ற இடை தேர்தலிலாவது மக்கள் அனைவரும் வாக்கு அளிக்க முன்வர வேண்டும் நமது வாக்களிப்பது சிரமம் என்று பாராமல் அதை புறக்கணிக்க நினைக்காமல் வாக்களிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு வாக்களித்தால் நமது வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் நல்ல வாய்ப்பு என்பதை மக்கள் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வாக்களிப்பது நமது நாட்டின் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது அதே போன்றுதான் மாணவர்களும் மாணவர்களும் வருங்கால இந்தியாவின் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் உள்ள பருவகாலத்தில் உள்ளவர்கள் ஆகையால் மாணவர்களும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் நமது நாட்டின் வளர்ச்சியை நீங்கள் நிர்ணயிக்கும் கடமையாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக உள்ளது என் பெயர் என் பாலகிருஷ்ணன் போலீஸ் பார்வை ஆசிரியர் வெளியீட்டாளர்